வணக்கம். ஊரடங்கின் 10வது நாள், இந்தியாவில் நாளுக்கு நாள் கொரோனாவுடைய தொற்று என்பது அதிகரித்துக் கொண்டிருக்கிறது. 2000 கடந்திருக்கிறோம். இன்றைய தினம் பிரதமர் நரேந்திர மோடி நாட்டு மக்களிடையே உரையாற்றியிருக்கிறார். தொடர்ந்து இந்த யுத்தத்தில் அனைவரும் ஒன்றிணைந்து போராடி கொண்டிருக்கிறோம். 10வது நாளை எட்டியிருக்கிறோம். April 5 உங்களுடைய செல்போனில் அந்த வெளிச்சத்தை ஒளிர விடுங்கள், வீட்டின் விளக்குகளை அணைத்துவிட்டு 9 நிமிடங்கள் அந்த வெளிச்சத்தை ஒளிர விடுங்கள் என்ற கோரிக்கை வைத்திருக்கிறார். உலக நாடுகளுக்கு இந்தியா முன்மாதிரியாக இருக்கிறது இந்த கொரோனாவுக்கு எதிரான இந்த போரில் என்பது உள்ளிட்ட பல்வேறு விஷயங்களை தெரிவித்திருக்கிறார். இது தொடர்பாகத்தான் இன்றைய இந்த முதல்கள் விவாதம் தொடர இருக்கிறது. கொரோனாவை வெல்வோம் என்ற தலைப்பின் கீழ் இந்த அமர்வில் என்னோடு விருந்தினர்கள் இருக்கிறார்கள். டாக்டர் சுதா ராமலிங்கம், கொரோனா பிரிவு தலைவர், PSG மருத்துவமனையிலிருந்து இணைகிறார். ரவிக்குமார் MP, ராதாகிருஷ்ணன் பத்திரிகையாளர், ஆர் வெங்கடேஷ் அரசியல் விமர்சகர், நால்வருக்கும் வணக்கம். நான் திரு ரவிக்குமார் கிட்டிருந்தே ஆரம்பிக்கிறேன். 2வது முறையாக பிரதமர் நரேந்திர மோடி இன்றைய தினம் நாட்டு மக்களிடையே பேசியிருக்கிறார். மக்களுடைய எதிர்பார்ப்பு அப்படிங்கிறது இன்னைக்கு என்ன பிரதமர் பேசுவார் அப்படிங்கிற ஒரு விஷயத்துல இருந்துச்சு, அந்த எதிர்பார்ப்பை பூர்த்தி செய்திருக்கிறாரா? நேற்று இப்படி ஒரு வீடியோ மெசேஜை வெளியிட போகிறேன் என்று பிரதமரிடமிருந்து அறிவிப்பு வந்ததுமே நான் ஒரு பதிவை போட்டேன். அதிலே இப்படி ஒரு நன்றி தெரிவிப்பதோடு இந்த அறிவிப்பு முடிந்துவிடக்கூடாது, அவரிடம் எதையெல்லாம் எதிர்பார்க்கிறோம் என்று ஒரு பதிவை நான் இட்டிருந்தேன். ஆனால் நான் அஞ்சியது போலவே அது ஒரு நன்றி தெரிவிக்கிற ஒரு சடங்கு ஆன ஒரு அறிவிப்பாக இன்றைக்கு பிரதமருடைய பேச்சு முடிந்திருக்கிறது. மிகவும் ஏமாற்றம் அளிக்கிறது. அவர் சொன்னார், உலகமே இந்தியாவை பார்த்து வியந்து கொண்டிருக்கிறது. உண்மையிலே இந்திய மக்களை பார்த்து உலகம் வியந்து கொண்டிருக்கிறது என்பது உண்மைதான். ஆனால் ஒரு பிரதமராக அவரை பார்த்து உலகம் வியக்கிறதா, அவர் எடுக்கிற நடவடிக்கைகளை பார்த்து உலகம் பாராட்டுகிறதா என்று பார்த்தால் நிச்சயமாக இல்லை என்ற பதிலைத்தான் சொல்ல வேண்டி இருக்கும். இன்றைக்கு இந்த நாட்டிலே கொரோனாவை எதிர்த்து நடக்கிற போராட்டத்திலே உடனடியாக தேவை என்றால் இதில் இருக்கிற மருத்துவர்கள், இதில் ஈடுபட்டு இருக்கிற மருத்துவ பணியாளர்களுக்கு குறைந்தபட்சம் அவர்களுக்கான பாதுகாப்பு கருவிகள் PPE கிட் கூட 10% தான் கேட்டதிலே 10% தான் கிடைத்திருக்கிறது. அடுத்தது ரேபிட் டெஸ்டிங்க்கு நேற்று தான் ICMR அனுமதி அளித்திருக்கிறது. இன்றைக்கு இதனுடைய சமூக பரவல் என்கிற இந்த கட்டத்தில் இருக்கிற இந்தியா இதை தடுக்க வேண்டும் என்று சொன்னால் ரேபிட் டெஸ்ட் போனால்தான் முடியும் என்கிற ஒரு நிலையில் இன்றைக்கு அதற்கு நேற்று தான் ICMR அனுமதி அளித்திருக்கிறது. அந்த கிட்டுகளை தருவிப்பதற்கு மத்திய அரசு என்ன நடவடிக்கை எடுத்திருக்கிறது என்பதை பற்றி அவர் அறிவிப்பதற்கு வேண்டும். இடையிலே இந்த 21 அடைப்பிலே பாதிக்கப்பட்டிருக்கிற புலம்பெயர் தொழிலாளர்கள் உள்ளிட்ட அனைவருக்குமான நிவாரண அறிவிப்புகளை நிதியமைச்சரும் ரிசர்வ் வங்கி ஆளுநரும் வெளியிட்டார்கள். ஆனால் அந்த நிவாரணங்கள் சென்று சேர்வதிலே கடுமையான தடைகள் இருக்கின்றன. குறிப்பாக ரிசர்வ் வங்கி வெளியிட்ட அறிவிப்பு என்பது வெறும் வெற்று வார்த்தையாக முடிந்திருக்கிறது. இன்றைக்கு 3 கடன் தவணை தள்ளி வைக்கப்படும் என்பதெல்லாம் ஏமாற்றாக முடிந்திருக்கிறது. இதை பற்றி ஏதாவது அறிவிப்பு வரும் என்று எதிர்பார்த்தோம், அதுவும் இல்லை. நேற்றைய தினம் ஆன்ல முதலமைச்சர்களோடு பிரதமர் அவர்கள் பேசினார். அவர்கள் பல்வேறு கோரிக்கைகள் வைத்திருக்கிறார்கள். குறிப்பாக நம்முடைய தமிழ்நாட்டிலிருந்து ஏராளமான கோரிக்கைகள் வைக்கப்பட்டிருக்கின்றன. நிதி உதவி கேட்கப்பட்டிருக்கிறது, மருத்துவ உபகரணங்கள் கேட்கப்பட்டிருக்கின்றன. இவற்றுக்கெல்லாம் என்ன நடவடிக்கை என்பதை பற்றி எந்த ஒரு அறிவிப்புமே அவருடைய பேச்சிலே கிடையாது. ஆக இது ஒட்டுமொத்தமாக இந்த மக்களை ஏதோ ஏதோ நடிகர்களை போல மாற்றுவது போல இருக்கிறது. நீங்கள் கைத்தட்டுங்கள் அல்லது 9 வந்து டார்ச் அடியுங்கள் என்றால் இது ஒரு பெர்ஃபார்மன்ஸ் கிடையாது. இன்றைக்கு நடந்து கொண்டிருப்பது ஒரு கொரோனா என்கிற ஒரு வைரஸை எதிர்த்த ஒரு போர் என்று அவரே சொல்லுகிறார். அந்த யுத்தத்தில் ஈடுபட்டிருக்க மக்களை ஒரு பெர்ஃபார்மர்களைப் போல ஒரு ஏதோ அவர் ஒரு பாத்திரங்களைப் போல அவர் கையாள நினைப்பது என்பது மிகவும் வேதனை அளிக்கிறது. இப்படியான ஒரு அறிவிப்பை ஒரு நாட்டினுடைய பிரதமரிடத்திலிருந்து இந்த நாடு எதிர்பார்க்கவில்லை என்றுதான் நான் கருதுகிறேன். நேற்றைய தினம் கூட விழுப்புரம் மாவட்டத்திலிருந்து 1500 புலம்பெயர் தொழிலாளர்கள் மும்பையிலே மாட்டியிருக்கிறார்கள். அவர்களுக்கான உதவிகளை தெரிவது ஒவ்வொரு நாளும் ஒவ்வொரு மாநிலத்திலும் மாட்டிக்கொண்டிருக்கிற புலம்பெயர் தொழிலாளர், இன்னைக்கு ஒருவர் நடந்து வந்தவர் நடுவழியிலே விழுந்து உயிரிழந்திருக்கிறார். இந்த கொடுமையை இந்த நாடு பார்த்துக் கொண்டிருக்கிறது. இந்த அவலத்தை தீர்ப்பதற்கு ஒரு பிரதமர் பேசுவார் என்று பார்த்தால் நீங்கள் எல்லாம் டார்ச் அடியுங்கள், மொபைல் லைட் அடியுங்கள் என்று சொல்வது வேடிக்கையாக மட்டுமல்ல வேதனையாக இருக்கிறது. இதைத்தான் நான் என்னுடைய முதல் பதிவாக அதே உங்களுடைய முதல் பதிவா எடுத்துக்கிறேன். அதே போல முதல் சுற்றுல இப்போ திரு ராதாகிருஷ்ணன் இருக்கிறாங்க. பிரதமர் மோடியின் பேசிய இந்த விஷயங்களுடைய சாராம்சத்தை எப்படி பார்க்கிறீர்கள்? என்ன
சொல் பேச்சுக்கு தான் சொல்லுகின்ற ஒவ்வொரு மெசேஜும் போய் சேர்கிறதா என்ற அந்த நோக்கத்துடன் வந்து புதுசாக ஒரு டெஸ்டிங் நடத்தி கொண்டிருக்கிறார். நீங்க வந்து செல்போனை வந்து அலைபேசியில் வந்து டார்ச் அடியுங்கள் என்று சொல்லி பேசிருக்கிறார். இது முழுக்க முழுக்க மெசேஜிங் தான். கம்யூனிகேஷன் தியரியில வந்து கிளட்டர் இல்லாத பேசணும்னு சொல்லுவாங்க. அதாவது நீங்க நாலு மெசேஜ் அஞ்சு மெசேஜ் கொடுக்க கூடாது, ஒரு மெசேஜ் தான் கொடுக்கணும். மக்கள் நீங்க சொன்னதை வந்து கேட்டுருவார்களா, இல்லை என்றால் நீங்க என்ன மக்களிடம் உணர்த்த வருகிறீர்களோ அது வந்து மக்களுக்கு சென்று சேருகிறதா என்று ஒரு டெஸ்டிங் போல நடத்தி கொண்டிருக்கிறார். இது மூணாவது கட்டத்தினுடைய டெஸ்டிங்காக நான் பார்க்கிறேன். இது முழுக்க முழுக்க ஒரு அரசியல் சார்ந்த ஒரு நிகழ்வாக தான் நான் பார்க்கிறேன். ஃபர்ஸ்ட் கட்டத்துல மார்ச் 22ஆம் தேதி அந்த அடைப்புக்கு முன்பதாக அவர் பேசின அந்த பேச்சு இருக்கிறதே, அதுல ரெண்டு மெசேஜ் வந்துருச்சு. ஒண்ணு வந்து நீங்க வீட்டிலேயே தங்கியிருங்கள், ரெண்டாவதாக நீங்கள் வந்து வெளியே வந்து உங்களை அந்த பாத்திரம் பட்டையெல்லாம் அடிச்சுக்கொண்டு பால்கனியில் இருங்கள் என்ற ஒரு கருத்தை வெளியிட்டார். இதுல என்ன ஆயிடுச்சுன்னா, அந்த கிளட்டர்ல என்ன ஆச்சுன்னா, இது ஏதோ அந்த சத்தனால கொரோனா செத்து போகும் என்ற ஒரு மாதிரியான அந்த மாயை வந்து பாஜகவனுடைய ஐடி விங்கும் பாக்கி இருக்கின்ற அவருடைய சார்ந்த நபர்களும் வந்து அப்படியே வளம் வந்து வர விட்டார்கள். வாட்ஸ்அப்ல எல்லாம் இந்த மாதிரி மெசேஜஸ் நிறைய வந்து கொண்டிருந்தது. அதனால அதுல ஒரு தொய்வு இல்லை என்றால் அதுல ஒரு பிரச்சனை வந்து விட்டது. ரெண்டாவது மெசேஜ் ரொம்ப தெளிவாக 14 நாள் நீங்க வந்து வீட்டுல இருக்க வேண்டும் என்ற அந்த மெசேஜ் மிக தெளிவாக போய்விட்டது. மூணாவதாக மறுபடியும் அந்த மாதிரியான ஒரு டெஸ்டிங் தான் இப்ப செய்து கொண்டிருக்கிறார் பிரதமர் என்று நான் பார்க்கிறேன். நான் சொன்னால் மக்கள் வந்து இந்த மாதிரி செய்வார்களா, மக்கள் எல்லாம் ஒன்றிணைந்து வீடுகள்ல தனித்தனியா இருந்தாலும் ஒன்றிணைந்து நாம தொடுக்கக்கூடிய ஒரு யுத்தம் அப்படின்னு அவரே ஒத்துக்கிறாரு. இந்த காலகட்டத்துல அரசியலுக்காக அவர் இது போன்ற ஒரு விஷயத்தில் அல்லது மக்களை டெஸ்ட் பண்ற இந்த மாதிரி ஒரு நடவடிக்கையில் இப்போது ஈடுபடுவதற்கான சாத்தியம் இருக்கா அப்படிங்கறது ஒரு கேள்விதானே? நல்ல கேள்விதான். அதாவது இந்த ஆட்சியை பொறுத்தவரை, இந்த கட்சியை பொறுத்தவரை, பாஜகவை பொறுத்தவரை, இந்தியாவில் இருக்கின்ற இன்றைக்கு இருக்கின்ற பெரும்பான்மை கட்சி என்று இருக்கின்ற அந்த கட்சியை பொறுத்தவரை அரசியல் இல்லாத ஒரு காரியமும் செய்ய முடியாத இல்லை என்ற செய்ய மாட்டார்கள் என்ற ஒரு சூழ்நிலையில் தான் நான் இதை பார்க்கிறேன். மிக வன்மையாக இன்னைக்கு நடந்த இந்த நிகழ்வை நான் கண்டிக்கிறேன். பிரதமருடைய அந்த பேச்சை நான் கண்டிக்கிறேன். ஏனென்றால் முக்கியமாக என்ன செய்திருக்க வேண்டும், நாம வந்து ஜனவரியில் இருந்தே நாம வந்து தயாரோடு இருக்கிறோம் என்று ஒரு கருத்தை அவர் பதிய வைக்கிறார். டெஸ்ட் கிட்ஸ் எங்க? இன்னைக்கு நேத்து தான் ஐசிஎம்ஆர் என்ன செய்யறதுனா, கேரளாவுடைய அந்த டெஸ்ட் கிட்டை, அதாவது ஆன்டிபாடி டெஸ்ட் கிட்னு ஒரு டெஸ்ட் கிட் இருக்குது, அதுக்கு வந்து பிசிஆர் அந்த அவலம் கிடையாது, அந்த காலதாமதம் கிடையாது. பிசிஆர் டெஸ்ட்னால் 3 நாள் கழிச்சு தான் ரிசல்ட் வரும். ஆன்டிபாடி டெஸ்ட் உடனடியாக உங்களுக்கு ரிசல்ட் கிடைக்கும். அந்த ஆன்டிபாடி டெஸ்ட் கூட இல்லாத ஒரு சூழ்நிலையில் இந்தியா இருக்கிறது. இதற்கு யார் காரணம்? மிட் ஜனவரியில் இருந்து நீங்க வந்து தயாரெடுப்போடு இருக்கிறேன்னு பிரதமர் சொல்லுகிறார். மிட் ஜனவரியில் இருந்து நம்ம தயாரெடுப்போடு இருக்கிறேன் கொந்தலசாமி நம்மளுடைய தமிழகத்தினுடைய டைரக்டரேட் ஆஃப் பப்ளிக் ஹெல்த் சொல்லுகிறார். எங்க டெஸ்ட் கிட்ஸ் என்ன மாதிரியான நடவடிக்கைகள் எடுத்தீங்கன்னு பாத்தீங்கன்னா, பிரதமர் மோடி இந்த உரையில பேசும்போது கூட அட்மினிஸ்ட்ரேஷன் ஹஸ் வொர்க்ட் எஃபிஷியன்ட்லி, அட்மினிஸ்ட்ரேஷன் நிர்வாக ரீதியில ரொம்ப பெரிய தாக்கத்தை நம்ம ரொம்ப அழகா வொர்க் பண்ணிருக்கோம், உலக நாடுகளுக்கு நம்ம முன்னுதாரணமா இருக்கும் அப்படின்னு சொல்றாரு. Administration has worked wonderfully என்றதுல மாற்று கருத்தே இருக்க முடியாது. தலைமையினுடைய பிரச்சனையாக தான் நான் பார்க்கிறேன். எங்கெல்லாம் உலகத்தினுடைய எக்ஸாம்பிள்ஸ் பாருங்க, எங்கெல்லாம் தலைமைகள் வந்து ஒரு மெத்தன போக்கு இருந்ததோ அங்கெல்லாம் வந்து டெத் வந்து அதிகரித்திருக்கிறது. சவுத் கொரியானுடைய அந்த உதாரணத்தை தான் நான் சொல்ல முடியும். ஜனவரி கடைசி வாரத்துல அங்க வந்து இன்ஃபெக்ஷன் ஆரம்பிக்குது, அவர்களுக்கு தெரியாது, அந்த சமயத்துல நமக்கு கூட தெரியாது என்ன இந்த மேட்டர்னே தெரியாது. அப்படி இருக்கின்ற ஒரு சூழ்நிலையிலேயே அவங்க ஆரம்பிக்கிறாங்க, க்ளோஸ் டவுன் ஆரம்பிக்கிறாங்க, ஸ்வாப் டெஸ்டிங் ஆரம்பிக்கிறாங்க. அவங்க வந்து என்டையர் கண்ட்ரி ஷட் டவுன் பண்ணிட்டு 100 சில்லான ஆளுகள் தான் அங்க செத்துருக்காங்க. நம்மளுடைய கணக்கு என்ன, இன்னைக்கே வந்து 50 சில்லான ஆளுகள் ஆயிருக்கார்கள். என்ன அமெரிக்காவை பாருங்களேன், அந்த மெத்தன போக்குனால, ட்ரம்ப்னுடைய மெத்தன போக்கு, இங்கிலாந்தை பாருங்களேன், போரிஸ் ஜான்சனுடைய மெத்தன போக்கு, இட்டலியை பாருங்களேன் அந்த தலைமையினுடைய மெத்தன போக்கு, ஸ்பெயின் பாருங்களேன் அந்த தலைமையினுடைய மெத்தன போக்கு, அதே மெத்தன போக்கு தான். டெஸ்டிங் எக்யூப்மெண்ட் கிடையாது, PPEs, டாக்டர்ஸ் கேட்கின்ற ப்ரொடெக்டிவ் எக்யூப்மெண்ட் இன்னைக்கு கிடையாது. ஏன் கிடையாது? தமிழகத்தில் இருக்கின்ற எவ்வளவோ மில்ஸ் இருக்கின்றன, டெக்ஸ்டைல் மான்செஸ்டர் சவுத் இந்தியா என்று சொல்கிற கோயம்புத்தூர் இருக்கிறது, எத்தனை கார்பரேட்டுகள் முன் வந்துள்ளார்கள். திரு ராதாகிருஷ்ணன், திரும்பி வரேன், முதல் சுற்று கருத்தா எடுத்துக்கிறேன். திரு வெங்கடேஷ் நம்மோட இருக்காரு. உங்களுடைய எதிர்பார்ப்பு என்னவாக இருந்தது? மக்களுடைய எதிர்பார்ப்பை பூர்த்தி செய்யும் வண்ணம் இன்றைய தினம் மோடியுடைய உரை இருந்ததா?
மோடியினுடைய உரை என்பது அடிப்படையில் மனதுக்கு இதம் அளிக்கக்கூடிய ஒரு உரையாகத்தான் அதை நான் பார்க்கிறேன். இது வந்து மக்கள் இந்த 21 நாட்களை எப்படி சந்திக்கப் போகிறார்களோ, என்ன விதமான ஒரு மனநிலையில் இதை எதிர்கொள்ளப் போகிறார்களோ என்ற ஒரு அச்சம் ஒன்று இருந்து கொண்டே இருக்கிறது. ஏனென்றால் நீங்கள் வந்து இது ஒரு நீண்ட காலகட்டம், இந்த நீண்ட காலகட்டத்தில் ஒவ்வொருத்தரும் தங்களை கட்டுப்படுத்தி கொண்டு தங்களுடைய தேவைகளை சுருக்கி கொண்டு வாழ்வது என்பது உண்மையிலேயே மிகப்பெரிய சிரமமான வேலை. உண்மையில் இதை வந்து நீங்கள் இந்த நாட்டினுடைய தலைவர் கேட்டுக்கொண்டார் என்ற ஒரே காரணத்தை இந்த மக்கள் அத்தனை பேருமே தங்களை முடிந்தவரை கட்டுப்பாட்டுக்குள் வைத்துக் கொண்டு இந்த ஒரு ஒரு ஊரடங்குக்கு ஒப்புக்கொண்டு வாழ்கிறார்கள் என்றுதான் நான் புரிந்து கொள்கிறேன். இப்படிப்பட்ட ஒரு சூழ்நிலையில் நிச்சயமாக நான் உங்களோடு இருக்கிறேன், உங்களுடைய ஒத்துழைப்புக்கு நன்றி தெரிவிக்கிறேன். உங்களுடைய மேலும் மேலும் உங்களுடைய ஒரு முடிவுக்கும் உங்களுடைய ஒரு துணிச்சலுக்கும் உங்களுடைய ஒரு ஈடுபாட்டுக்கும் நான் நன்றி தெரிவிக்கிறேன். அதன் மூலமாக இது மேலும் வெல்லப்பட வேண்டிய ஒரு மிக முக்கியமான ஒரு போராட்டம். இந்த போராட்டத்தில் நீங்கள் தனிமையை வந்து தொடர்ச்சியாக பின்பற்றுவது ஒன்றுதான் இதற்கான ஒரே வழிமுறை என்பதையும் சொல்லி, அதே நேரத்தில் இங்கே இருக்கக்கூடிய ஒரு ஒரு அதீதமான ஒரு ஒரு வருத்தங்கள் ஏராளமான இருக்கின்றன, அதீதமான ஒரு ஒரு விமர்சனங்கள் நிறைய இருக்கக்கூடிய ஒரு சூழ்நிலையில் தனி மனிதர்களுக்கு இந்திய குடிமக்களுக்கு தர வேண்டிய அடிப்படையான ஒரு இதமான ஒரு நம்பிக்கையை இன்றைக்கு பிரதமர் அவர்கள் தந்திருப்பதாகத்தான் நான் இவருடைய உரையிலிருந்து பார்க்கிறேன். இதன் மூலமாக அவர் சொல்ல வந்திய செய்திகள் எல்லாம் வந்து அடிப்படையில் நீங்கள் இதனால் வரை நீங்கள் என்னுடைய ஒரு உரையை கேட்டு என்னுடைய ஒரு ஆலோசனையை நீங்கள் ஏற்றுக்கொண்டு நீங்கள் இந்த அளவுக்கு நீங்கள் உதவி செய்திருக்கிறீர்கள், அதற்கு முதலில் நன்றி. ஆனாலும் இன்னும் நாம் இன்னும் கடந்து போக வேண்டிய காலங்கள் நிறைய இருக்கின்றன, அடுத்து வரக்கூடிய ஒரு 14 நாட்கள் இருக்கின்றன. இப்போ அவரு ஒரு நன்றி தெரிவிச்சிருக்காரு. ஒரு 21 நாள் ஊரடங்குல 10வது நாளை எட்டி இருக்கிறோம். அவங்க சொன்ன மாதிரி, ரவிக்குமாரும் ராதாகிருஷ்ணன் சொன்ன மாதிரி, நன்றி உரை இல்லை மக்களுக்கு தன்னம்பிக்கை கொடுக்கக்கூடிய தினத்தை தாண்டி, அதற்கான முன்னுரையை தாண்டி, அந்த உரை முழுவதும் அது மட்டுமாகத்தான் இருந்தது. இதை தாண்டி என்னென்ன நிவாரண பணிகள் மேற்கொள்ளப்பட்டிருக்கின்றன, என்னென்ன நடவடிக்கைகள் செய்யப்பட்டிருக்கின்றன அப்படிங்கிறதுக்கான ஒரு வெளிப்படைத்தன்மையோ, அது போன்ற எந்த தகவலும் மக்களுடைய எதிர்பார்ப்பை பூர்த்தி செய்யக்கூடிய ஒரு விஷயமாக இது இல்லை அப்படிங்கிற ஒரு குற்றச்சாட்டை முன்வைக்கிறாங்களே. இருக்கலாம், நிச்சயமாக அதையெல்லாமும் அவர் தெரிவித்திருக்கலாம். நான் அதை நான் நிச்சயம் நானும் எதிர்பார்த்தேன். அப்படிப்பட்ட ஒரு அறிவிப்புகளையும் அப்படிப்பட்ட ஒரு சிறு ஒரு உதாரணங்களையும் அவர் எடுத்து சொல்லலாம் என்று தான் நான் நினைத்தேன். அப்படி அவர் சொல்லவில்லை. அவர் இன்றைக்கு மிக முக்கியமான திரு ராதாகிருஷ்ணன் அவர்கள் சொன்ன மாதிரியான ஒரு மெசேஜிங்கை மிக தெளிவாக செய்திருக்கிறார். நாங்கள் உங்களுக்கு சொன்ன ஒரே ஒரு விஷயம், நீங்கள் வீட்டில் இருங்கள், பாதுகாப்பாக இருங்கள், தனிமையில் இருங்கள், அந்த சோஷியல் டிஸ்டன்சிங்கை மெயின்டைன் பண்ணுங்கன்னு மட்டும் சொன்னார். அதற்கு அவர் இன்றைக்கு வந்து நன்றி தெரிவித்தார். உண்மையில் அந்த ஒரு அம்சத்தை மட்டும் அவர் எடுத்துக்கொண்டு இன்னைக்கு பேசியிருக்கிறார். பிற அம்சங்களையும் மிச்சம் பேசியிருக்க வேண்டும் என்றுதான் என்னுடைய எதிர்பார்ப்பும். ஆனால் அதை பற்றி பேசாமல் அவர் இருந்திருக்கிறார். உண்மையில் வந்து என்ன எது அவர் முக்கியமாக கருதுகிறார் என்பதை இதிலிருந்து புரிந்து கொள்ள முடிகிறது. இப்போ இருக்கக்கூடிய வீடுகளில் இருக்கக்கூடிய இந்த தனி மனிதர்களுடைய ஒரு அவர்களுடைய துணிச்சலையும் அவருடைய ஒரு ஈடுபாட்டையும் அவர்களுடைய ஒரு பங்களிப்பையும் இன்னும் கூடுதலாக்க வேண்டும். அவர்களை இன்றைக்கு இருக்கக்கூடிய இந்த போராட்டத்தில் அவர்களை இன்னும் மேலும் வந்து ஒருங்கிணைந்து கொண்டு செல்ல வேண்டும் என்ற ஒரு மட்டும்தான் அவர் முன்னிலைப்படுத்தி பேசியிருப்பதாக தான் நான் புரிந்து கொள்கிறேன். இதர அம்சங்களை அவர் இன்றைக்கு தொடவில்லை. மேபி அதெல்லாம் வந்து அவருடைய ரொட்டீனான ஒரு நிர்வாக செயல்பாடுகளாக இருக்கலாம். இதர அம்சங்களை பேசவில்லை, இதற்கு பிறகாக அவர் பேசுவார் அப்படிங்கறத தாண்டி, மீண்டும் இந்த ஏப்ரல் ஞாயிறன்று 9 நிமிடங்கள் உங்கள் தொலைபேசியில் இருக்கக்கூடிய அந்த மின் விளக்குகளை ஒளிர விடுங்கள் போன்ற தகவல்கள் எல்லாம் அரசியல் சார்ந்து, அது அரசியலுக்காக செய்யப்பட்டவை அப்படிங்கிற திரு ராதாகிருஷ்ணனுடைய அந்த பார்வையை என்ன எப்படி பார்க்கிறீங்க? இல்லம்மா, நான் அப்படி பார்க்கல. அவர் நண்பர் அந்த மாதிரியான ஒரு கருத்தை கொண்டிருக்கிறார், நான் அப்படி இதை பார்க்கவில்லை. நீங்கள் இதுக்கப்புறம், நீங்கள் போன முறை நம்ம இதே மாதிரி இந்தியாவில் வந்து இந்த 22ஆம் தேதி கைத்தட்ட சொன்ன போது அதையே வந்து வேறு பல நாடுகளும் பின்னால் பின்பற்றின. அதற்கு இருக்கக்கூடிய ஒரு ஒரு அடிப்படையான ஒரு ஒருங்கிணைந்து இருக்கிறோம், ஒருங்கிணைந்து நாம் செயல்படுகிறோம், அத்தனை பேரையும் நாம் வந்து நம்முடைய மரியாதையோடு அவர்களுடைய பங்களிப்பை கொண்டாடுகிறோம் என்பது இந்த தருணத்தில் மிகவும் முக்கியமானதாக அன்றைக்கு நாம் வந்து அந்த கைத்தட்டுவதை வந்து பார்த்தோம். அதே மாதிரியான ஒரு முயற்சி தான் இது. வந்து ஒன்றும் நம்ம வந்து தனித்து இல்லை, நாம் வந்து எந்த வகையிலும் நாம் வந்து தனிமைப்பட்டு இருக்கவில்லை, நாம் எந்த வகையிலும் இந்த நாட்டோடு வந்து நாம் சம்பந்தம் இல்லாமல் இல்லை என்பதை உறுத்துவதற்கான ஒரு சமிக்ஞை தான் அது. வந்து ஒன்றும் பெரிய அதனால் ஒன்றும் செல்ஃபோனை காண்பிக்கிறதுனால ஒன்றும் என்ன சொல்கிறது, அதனால் ஒரு பெரிய பாதிப்பும் கிடையாது. அதனால் ஒரு ஒரு அடிப்படையாக ஒரு நல்லெண்ண நடவடிக்கை. இந்த நல்லெண்ண நடவடிக்கை வந்து எனக்கு பெரிய விமர்சனமாக நான் பார்க்க விரும்பலை. நிச்சயமா, முதல் சுற்று நான் நிறைவு செய்துட்டு வரேன். டாக்டர் சுதா ராமலிங்கம் நம்மோடு இருந்திருக்காங்க. உடைய முதல் சுற்று பார்வையை சொல்லுங்க.
வணக்கம் டாக்டர் சுதாராமலிங்கம், உங்களுக்கு கேக்குதுங்களா? இப்போ பிரதமர் நரேந்திர மோடி பேசிட்டாரு, அந்த விஷயங்கள் தொடர்பாக தான் எல்லாரும் தன்னுடைய முதல் சுற்று பார்வையை வச்சிருக்காங்க. கொரோனாவுடைய நிவாரண பணிகளுக்காக மேற்கொள்ளப்பட்ட முயற்சிகள், அதை பற்றி எதுவும் செய்யவில்லை அப்படிங்கிற விமர்சன பார்வையும் சேர்த்து வச்சிருக்காங்க. ஒரு மருத்துவரா இதை எப்படி பாக்குறீங்க? உங்களுடைய எதிர்பார்ப்பு பூர்த்தி செய்யப்பட்டிருக்கிறதா? அவருடைய இணைப்புல ஏதோ ஒரு சின்ன, இதுவரைக்கும் நம்ம கண்ட்ரியில எடுத்திருக்கக்கூடிய மெஷர்ஸ், ப்ரிவென்டிவ் மெஷர்ஸ் வந்து இஸ் வெரி வெரி குட். இவ்வளோ பெரிய பாப்புலேஷன் இருக்கிறப்போ நம்ம வந்து எல்லாமே பர்ஃபெக்டாக போகும் அப்படின்னு சொல்ல முடியாது, ஏன்னா நம்மளோட பங்களிப்பும் ரொம்ப அதிகம் இதில். இது வரைக்கும் நடத்திருக்கக்கூடிய ப்ரிவென்டிவ் மெஷர்ஸ், இந்த சோஷியல் டிஸ்டன்சிங், அதுக்கப்புறம் இந்த 21 days லாக்டவுன், எல்லாமே வந்து நன்றாக செய்யப்பட்டிருக்கு. நம்ம கவர்மெண்ட்டும் வந்து இதற்கான முயற்சிகளை எடுத்துகிட்டே இருக்காங்க. ஸோ இருக்கிற ரிசோர்ஸஸில் என்ன பெஸ்ட்டாக பண்ண முடியுமோ எல்லாம் பண்ணிகிட்ருக்கோம். அதனால் இதோட பாதிப்பு கம்மியாகும் அப்படிங்கிறது என்னோட நம்பிக்கை. மருத்துவராக அதை தான் நான் பார்க்குறேன். கவர்மெண்ட் எல்லா வகையான ஒத்துழைப்பும் கொடுத்துட்ருக்கு. லாக்டவுன் அப்படிங்கிறது வந்து இந்த என்டையர் வேர்ல்ட், இந்தியாவில் தான் வந்து முதல் முதலாக என்டையர் கண்ட்ரி வந்து லாக்டவுன் பண்ணியிருக்காங்க. ஸோ அது வந்து ரொம்ப கவனிக்கப்பட வேண்டிய விஷயம், ஏன்னா நம்ம கண்ட்ரி வந்து 1.3 billion பாப்புலேஷன், அதை வந்து 21 days பூட்டணும் அப்படிங்கிறது வந்து சாதாரணமான செயல் கிடையாது. அதற்கு வந்து பல பேரோட ஒத்துழைப்பும் வில், பொலிட்டிக்கல் வில் அப்படின்னு சொல்லுவாங்க, அதுவும் இருந்தால் தான் இது முடியும். ஸோ அதுவே வந்து ஒரு மிகப்பெரிய ஸ்டெப் டுவர்ட்ஸ் ப்ரிவென்ஷன். அதுதான் வந்து இந்த சைக்கிளை பிரேக் பண்ணும் அப்படிங்கிற ஒரு நம்பிக்கையில் நம்ம எல்லாம் காத்துட்ருக்கோம். தொடர்ந்து பேசலாம். இந்தியாவின் ஊரடங்கு அப்படிங்கிறது உலக நாடுகளுக்கு ஒரு முன்னுதாரணமாக இருக்கிறது என்பது உள்ளிட்ட பல்வேறு விஷயங்களை பிரதமர் நரேந்திர மோடி இன்றைய தினம் நாட்டு மக்களிடையே பேசும்போது பேசியிருக்கிறார். நம்மோடு விருந்தினர்கள் இருக்கிறார்கள், திரு ரவிக்குமார் அவர்கிட்ட தான் பேசணும். அது ஒரு தன்னம்பிக்கையின் வெளிப்பாடு. உலக நாடுகளே கொரோனாவை கொண்டு அச்சத்தை அப்படியே அச்சப்பட்டு பீதியடைந்து பார்த்து கொண்டிருக்கும் போது, மற்ற நாடுகளுக்கு இந்தியா, இவ்வளவு பெரிய ஜனத்தொகை கொண்ட இந்தியா வந்து ஒரு உதாரணமா இருக்கு அப்படின்னு சொல்றது ஒரு தன்னம்பிக்கையின் வெளிப்பாடு. இதிலிருந்து கட்டுக்குள் இருக்கிறது இந்தியாவில் கொரோனா பரவல் அப்படிங்கிற ஒரு விஷயத்தை எடுத்துக்கலாமா? அப்படி நாம் நம்புவதற்கு வழி இல்லை. ஏன்னா இப்போ வந்து மாநில அளவிலான டெஸ்டிங், அதனுடைய ரிசல்ட், பாசிட்டிவ் கேசஸ் எவ்வளோ வருதுன்னு பார்க்கும்போது, இப்போ நம்ம தமிழ்நாட்டை எடுத்துட்டோம்னா, நம்ம டெஸ்ட் பண்ண கேஸில் 10% கேசஸ் வந்து பாசிட்டிவாக இருக்குது. நம்ம டெஸ்டோட வந்து எண்ணிக்கை அதிகரிக்க அதிகரிக்க இந்த நம்பர் கூடும் என்பதை தான் நாம் அதிலிருந்து யூகிக்க முடிகிறது. ஸோ ரேபிட் டெஸ்டிங்க்கு போனால் தான் நம்ம வந்து உண்மையிலான நிலவரம் என்னங்கிறது நமக்கு தெரியும். ஸோ அது வரைக்கும் வந்து நம்ம எதையும் இப்போ இருக்கிற ஃபிகரை வச்சு எதையும் சொல்ல முடியாது. இது கட்டுக்குள்ளே இருக்குது இல்லை அப்படிங்கிறத சொல்ல முடியாது. ஸோ அடுத்தது இந்த இந்த 20 days நம்ம வந்து பார்த்துட்ருக்க விஷயங்கள், அதை பார்த்து பார்க்கும்போது இந்தியாவுடைய கவர்னன்ஸ் எப்படி போயிட்டுருக்குங்கிறத நம்ம ரொம்ப உன்னிப்பாக பார்க்க வேண்டியிருக்கு. உதாரணத்துக்கு இன்றைக்கி நம்ம வந்து ஜனநாயக நாட்டில் மக்களுக்கு நல்லதே செய்யணும்னா கூட அது சட்டத்துக்கு உட்பட்டு தான் செய்யணும். ஆனால் இங்கே வந்து நடந்துகிட்ருக்க விஷயங்கள்லாம் சட்டத்துக்கு உட்பட்டதாக தான் இருக்கா என்பதை நாம் பார்க்க வேண்டியிருக்கு. இந்த அறிவிப்புகள், இந்த மாதிரியான ஆணைகள், இதுக்கெல்லாம் எந்த வித சட்டத்துடைய சப்போர்ட் இருக்குது? எது எந்த சட்டம் இந்த மாதிரியான அதிகாரங்களை அல்லது இது மாதிரியான உரிமைகளை வழங்குது அப்படிங்கிறத நம்ம கேட்க வேண்டியிருக்கு. நாம் இன்றைக்கி மக்களெல்லாம் கட்டுப்பட்டுருக்காங்கன்னா உயிர் அச்சத்தில் அவர்கள் வந்து கட்டுப்பட்டு இருக்கிறார்கள். திரு ராதா ஒரு வெங்கடேஷ் சொன்ன மாதிரி ஏதோ பிரதமர் சொல்லிட்டாரு அதனால் நம்மெல்லாம் வீட்டில் இருப்போன்னு, வேணா வெங்கடேஷ் அப்படி இருக்கலாம், ஆனால் ஒவ்வொருத்தவரும் தன்னுடைய உயிரச்சம் காரணமாக இன்றைக்கு அவங்க இருக்காங்க. இவர் 21 days முடிஞ்சிருச்சுன்னு சொன்னால் கூட அதுக்கப்புறமும் கூட இயல்பு வாழ்க்கைக்கு பெரும்பாலான மக்கள் திரும்புவதற்கு யோசிப்பார்கள். அது அரசாங்கம் வந்து நமக்கு சொல்லிடுச்சு நம்ம போயிடலாம்னு சொல்ல மாட்டாங்க. என்னைக்கு வந்து இதுக்கு ஒரு வேக்சின் கண்டுபிடிக்கப்பட்டது, இதற்கான ஒரு மருந்து கண்டுபிடிக்கப்பட்டது என்ற அறிவிப்பு வரும்போது தான் மக்களுடைய இயல்பு வாழ்க்கை திரும்புவே தவிர, அது வரைக்கும் அரசாங்கம் சொன்னாலும் சரி பிரதமர் சொன்னாலும் சரி இந்த இயல்பு வாழ்க்கை திரும்ப போவதில்லை. இதுதான் உண்மை. ஆனால் இது இன்றைக்கி இருக்கிற இந்த கட்டுப்பாடு என்பது பிரதமருடைய ஆணைக்கு ஏற்பட்ட கட்டுப்பாடு இல்லை. அதை தான் அவர் எப்படி வந்து அப்படி சித்தரிக்க பார்க்குறார். அது நீங்கள்லாம் கைத்தட்டுங்கன்னு சொன்னால் கைத்தட்டுறாங்க, நீங்கள்லாம் லைட் அடிக்கிறதுன்னு சொன்னால் லைட் அடிக்கிறாங்க. எனவே நான் சொன்னதுக்கு கேட்டு தான் இவங்க எல்லாரும் கட்டுப்பட்டு வீட்டில் இருக்காங்க என்பதை போல ஒரு சித்தரிப்பை அவர் உருவாக்க விரும்புகிறார். அதன் மூலம் என்ன நடக்குதுன்னா இந்தியாவையே ஒரு நாடக மேடையாக மாற்றி ஒரு பெர்ஃபார்மன்ஸ் நடக்குது. இது வந்து
இன்னும் சொல்லப்போனால் பர்ஃபார்மன்ஸ் கூட நடக்கலை, இன்னும் அதுக்கான ஒத்திகை தான் நடந்துட்டு இருக்கு. அதுக்கான பர்ஃபார்மன்ஸ் இனிமே தான் அடுத்து வர ஆண்டுகளில் தான் நடக்க போகுது. எந்த நடவடிக்கையும் எடுக்கல. 21 நாள் ஊரடங்கு உத்தரவை அமல்படுத்தி இருக்கு, அதுல 10வது நாளை எட்டி இருக்கிறோம். மக்களிடம் பேச வேண்டும், மக்களுடைய மன இறுக்கத்தை களைய வேண்டும் அப்படின்னு ஒரு நாட்டினுடைய பிரதமரா உரை நிகழ்த்துறாரு. இதுல நிறைய இனிமே வரக்கூடிய காலகட்டங்களில் இது தொடர்பான ஏதாவது விஷயங்களை அவர் பேசக்கூடும். ஆனா இன்றைய தினத்துல அவர் பேசினது மற்ற நாடுகளுக்கு நம்ம ஒரு முன்னாதாரணம் அப்படிங்கறது ஒரு தன்னம்பிக்கையின் வெளிப்பாடு இல்லையா? தன்னம்பிக்கை அவருக்கு இருக்குதுங்க. அது அவர் தன்னுடைய தன்னம்பிக்கையை சோதித்துக் கொள்வதற்காக தான் மக்கள்கிட்ட வந்து இதெல்லாம் கேட்கிறார். ஆனால் மக்களுடைய தன்னம்பிக்கையை வந்து உறுதிப்படுத்துறதுக்கான நடவடிக்கை இப்படியான உரைகள் அல்ல. அதற்கு நடவடிக்கை நீங்க வந்து அது வந்து ஒரு நடைமுறையில் அது மாறணும். உங்களுடைய பேச்சுங்கிறது நடைமுறையாக மாறணும். இன்னைக்கு லட்சக்கணக்கான புலம்பெயர் தொழிலாளர்கள் தெருவில் நிற்கிறார். நீங்க பிபிசியில் ஒரு வீடியோ பார்த்தோம், ஒரு ரொட்டி துண்டுக்காக அடித்துக் கொள்கிறார்கள். இன்னைக்கு டெல்லி வீதிகளில் 10,000 பேர் அது மாதிரி கிடக்குறாங்கன்னு சொல்றாங்க. இன்னைக்கு நடந்து வர்ற ஒருத்தவர் இந்த பாதியில விழுந்து செத்து போறாரு. இது மாதிரியான ஒரு அவல நிலை என்பது ஒவ்வொரு மாநிலத்திலும் நடந்து கொண்டே இருக்கு. என்ன இந்த அவல நிலையை தீர்க்கிறது ஒரு பெரிய விஷயமே கிடையாது. ஒரு சின்ன ஒரு நடவடிக்கையின் மூலமாக இதை எல்லாத்தையும் வந்து சரி பண்ண முடியும், இப்ப கூட செய்ய முடியும். அதுக்கான இன்ஃப்ராஸ்ட்ரக்சர் இந்த அரசாங்கத்துக்கிட்ட இருக்குது, ஒவ்வொரு மாநில அரசுகளிடமும் இருக்குது. அங்க இருக்கிற மாநில அரசுகள் வந்து கேரளாவுக்கு முன்னுதாரணத்தை தொடர்ந்து செஞ்சுக்கிட்டே இருக்காங்க. இன்னைக்கு வந்து அவங்களே உணவுப் பொருட்கள்ல இருந்து மளிகை ஜாமான்ல இருந்து காய்கறிகள்ல இருந்து வீட்டில் கொண்டு போய் டெலிவரி பண்றாங்க. இதை டெலிவர் பண்ணக்கூடிய மெக்கானிசம் எல்லா மாநிலத்திலும் இருக்கு. இதை செய்ய வேண்டிய வேலை தான் இன்னைக்கு பிரதமர்கிட்ட இருந்து நம்ம எதிர்பார்க்கிறோம். அது மாதிரியான எந்த ஒரு முன்முயற்சியும் எடுக்காம இன்னைக்கு வந்து நீங்க எல்லாம் கை தட்டுங்கன்னா, நீங்க ஒரு அமைச்சர் வந்து ராமாயணம் பாருங்கன்னு சொல்றாரு, ஒரு அமைச்சர் வந்து எக்ஸசைஸ் பண்ணணும்னு சொல்றாரு. இது மாதிரி வந்து இன்னைக்கு நடந்துட்டு இருக்கு. இதுதான் மத்திய அரசோட ரெஸ்பான்சிபிலிட்டியா? இன்னைக்கு வந்து ரிசர்வ் பேங்க்ல வந்து செய்தப்பட்ட அறிவிப்பு இன்னைக்கு டிமானிட்டைசேஷன்ல எப்படியான மோசமான நடந்ததோ அதே மாதிரியான மோசமான இந்த இன்னைக்கு செய்திகள் நடந்துட்டு இருக்கு. வங்கிகளில் அந்த அறிவிப்புகள் மூலமாக இன்னைக்கு ஒரு விஷயம் கூட வந்து மக்களை வந்து ரீச் ஆகல. நேத்து வந்து தொடர்ந்து பேசலாம். திரு வெங்கடேஷ் நம்ம கூட இருக்காரு. ரெண்டு விஷயங்களை சொல்றாரு. ஒண்ணு, நாடகம், இதை ஒரு நாடக முயற்சி அல்லது ஒரு எக்ஸ்பிரிமெண்டல் பேஸ்ல வந்து இதை நடத்தி கொண்டிருக்கிறார் மோடி. அது இப்ப தேவையில்ல, மக்களுக்கு நிவாரணங்கள் தான் தேவை. அதற்கான முன்முயற்சிகள் என்ன எடுக்கப்பட்டன, அதற்கான நடவடிக்கைகள் என்ன எடுக்கப்பட்டன, இதை பற்றி தான் பேசி இருக்க வேண்டும் அப்படிங்கிற ஒரு விஷயத்த சொல்றாரு. இது மனத்து இதமான பேச்சாக இருக்கிறதுக்கான காலம் இன்னும் இருக்கிறது. ஆனால் இப்போது நடந்து கொண்டிருக்கக்கூடிய இந்த போரில் மக்களுக்கு தேவையான விஷயங்கள், அடிப்படை விஷயங்கள், அது இங்கு பேசப்பட்டதா அப்படிங்கிற ஒரு விமர்சன பார்வைக்கிறாரு. எஸ், ஹலோ சார், பேசலாம். வெங்கடேஷ் இணைப்பில் இருக்கீங்களா? தொடர்ந்து கட்டுக்குள் இருக்கிறதா கொரோனா பரவல் உள்ளிட்ட பல்வேறு விஷயங்கள் இன்றைய தினம் பாதிக்கப்பட இருக்கின்றன. இன்றைய தினத்தின் முக்கிய சாராம்சமாக இருந்தது பிரதமர் நரேந்திர மோடி பேசிய விஷயங்கள் தான். அதை தொடர்ந்துதான் பேசிக் கொண்டிருக்கிறோம். தற்போது மருத்துவர் நம்மோடு இருக்கிறார். மருத்துவமனைகளில் செய்யப்பட்டிருக்கக்கூடிய நடவடிக்கைகள், இப்போ கட்டுக்குள் இருக்கிறதா கொரோனா பரவல் அப்படிங்கிற ஒரு விஷயத்திலிருந்து பார்க்கும்போது, மருத்துவமனை நிர்வாகம் இல்லது அரசு நிர்வாகம் தரப்பிலிருந்து மருத்துவமனைகளில் செய்திருக்கக்கூடிய அந்த முயற்சிகளை எப்படி பாக்குறீங்க? சார்பில் நான் பேசலாம். நான் பிஎஸ்ஜி மருத்துவமனையில் சமூக மருத்துவத்துறையில் இருக்கேன். எங்கள் ஹாஸ்பிட்டலில் பார்த்தீங்கன்னா நாங்கள் வந்து ஒரு டீம் ஃபார்ம் பண்ணிட்டோம். இது வந்து சிங்கிளாக ஒருத்தர் மட்டும் பண்ணக்கூடிய ஒரு காரியம் கிடையாது. இது வந்து ஒரு புது விதமான வியாதி. அதனால நாங்கள் வந்து ஒரு டீம், ஒரு டாஸ்க் ஃபோர்ஸ் ஃபார்ம் பண்ணிட்டோம். அதில் இருக்கக்கூடிய மருத்துவர்கள் பார்த்தீங்கன்னா இன்ஃபெக்ஷஸ் டிசீஸ், கிருமிகள் பற்றி படிச்சிருக்கிற ஒரு டாக்டர், ரெஸ்பிரேட்டரி மெடிசன், ஏன்னா இந்த வைரஸ் வந்து முக்கால்வாசி ரெஸ்பிரேட்டரி சிஸ்டமில் தான், நுரையீரல் வகையான பாதிப்பு தான் உண்டாக்குது. ஸோ அதனால் ரெஸ்பிரேட்டரி சிஸ்டம் பற்றி படித்த ஒரு டாக்டர், மைக்ரோபயாலஜிஸ்ட், நுண்ணுயிர் பற்றி படித்த ஒரு ஸ்பெஷலிஸ்ட், குழந்தைகள் ஸ்பெஷலிஸ்ட் அண்ட் சமூக மருத்துவத்துறையிலேருந்து நான், இப்படி வந்து ஒரு டீம் ஃபார்ம் பண்ணிட்டோம். ஸோ நாங்கள் எல்லாமே வந்து ஒரு 3 வாரத்துக்கு முன்னாடியே, இந்த லாக்டவுனில் அறிவிக்கிறதுக்கு 3 வாரம் முன்னாடியே இந்த டீம் ஃபார்ம் பண்ணி எப்படி நம்ம மருத்துவமனையை நம்ம ரெடி பண்ணி வைக்கிறது, இந்த மாதிரி ஒரு கேசஸ் வந்தால் எப்படி ரெடி பண்ணி வைக்கிறது அப்படிங்கிற டிஸ்கஸ் பண்ணி, பல வகையான இன்டர்நேஷ்னல் அண்ட் நேஷ்னல் கைட்லைன்ஸ், உலக சுகாதார நிலையமோ, நம்ம தமிழ்நாடு கவர்மெண்ட்,
மினிஸ்ட்ரி ஆஃப் ஹெல்த் அவங்களோட கைட்லைன்ஸ் படி டிஸ்கஸ் பண்ணி என்ன பண்ணலாம் அப்படிங்கிற ஒரு முடிவுக்கு வந்தோம். இதன் மூலமாக ஒரு மேனுவல் ஒன்று வெளிக்கொண்டு வந்திருக்கோம். அதில் வந்து எல்லா ட்ரீட்மெண்ட் வகையும், இந்த மாதிரி ஒரு பேஷண்ட் வந்தால் என்ன பண்ணணும், சஸ்பெக்ட் கேஸ் வந்தால் எங்கே வைக்கணும், கன்ஃபார்ம் கேஸ்னால் எந்த வார்டுக்கு போகணும், இல்லை ஐசியூ எப்போ ஷிஃப்ட் பண்ணணும், அந்த மாதிரி எல்லாமே வந்து ரெடி பண்ணி எல்லா டாக்டர்ஸ்க்கும் கொடுத்துட்டோம். அதனால் இது எல்லா ட்ரீட்மெண்ட்டும் ஸ்டாண்டர்டைஸ் ஆகிடுச்சு. ஸோ அதுதான் ஃபஸ்ட்டு பண்ண வேண்டியது. அடுத்து வந்து ஒரு தனி மருத்துவமனை பிளாக்கை வந்து கொரோனா வைரஸ் வந்த பேஷண்ட்ஸ்க்காகவே பிரித்து வச்சுருக்கோம். அதனால அது போற வழி தனி, லிஃப்ட் தனி, எல்லாமே தனி, அவங்களுக்குன்னு தனி ஆம்புலன்ஸ். ஆர் வெங்கடேஷ் கிட்டிருந்தே இந்த சுற்று ஆரம்பிக்கிறோம். திரு ரவிக்குமார் சொன்னதில் இருக்கக்கூடிய சில முக்கிய விஷயங்களை தான் உங்கள்கிட்ட கேள்வியாக இருக்கணும். ஒன்று, சோதனை முயற்சியாக பிரதமர் மோடி சொல்வதையெல்லாம் நாட்டு மக்கள் அவருடைய கட்டுப்பாட்டிற்கு கீழ்ப்பணிந்து அல்லது பணிந்து இதை நடக்கவில்லை, மக்கள் பொதுநலன் கருதியும் தங்களுடைய உயிருக்கு பயந்தும் தான் இந்த ஒரு நடவடிக்கையில் தங்களை கட்டுப்படுத்தி தனிமைப்படுத்தி கொண்டிருக்கிறார்கள் அப்படிங்கிற ஒரு விஷயத்தை சொன்னார். அதையும் சேர்த்து எங்களுடைய பார்வையை முன்வைக்கிறேன். அடிப்படையில் நீங்கள் பிரதமர் என்ன சொல்லப்படவில்லை சொல்லலை அப்படிங்கிறத பற்றி விவாதம் என்பது ஒன்று. நான் அவர் என்ன சொன்னார் என்பதிலிருந்து நான் புரிந்து கொண்டது என்ன என்பதை தான் நான் முக்கியமாக மையப்படுத்த விரும்புகிறேன். அவர் என்ன சொல்லி இருக்கணும் அப்படின்ற எனக்கும் ஒரு பெரிய எதிர்பார்ப்பு இருக்கிறது. அவர் வந்து இன்னைக்கு நாம இந்த 21 நாள் போராட்டத்தில் இன்னைக்கு ஒரு 10வது நாளுக்கு நாம வந்திருக்கிறோம், நம்ம மிகப்பெரிய அளவில் முன்னேற்றத்தை அடைந்திருக்கிறோம், மிகப்பெரிய அளவில் இன்னைக்கு நம்ம கட்டுப்பாடுகளை கொண்டு வந்திருக்கிறோம் அப்படின்னு அவர் சொல்வார் நான் எதிர்பார்த்தேன். ஆனால் இன்னைக்கு அவர் சொல்லக்கூடிய செய்தி என்னவென்றால், நாம் இந்த போராட்டத்தில் இன்னும் தொடர்ந்து கொண்டுதான் இருக்கிறோம், ஒரு மிகப்பெரிய அளவில் இந்த போராட்டத்தை இன்னும் நாம் வந்து முன்னெடுத்து செல்ல வேண்டிய அவசியம் இருக்கிறது என்பதைத்தான் இன்னைக்கு அவருடைய உரையை நமக்கு எடுத்து சொல்கிறது. அப்போ நம்முடைய மிக முக்கியமான ஒரு செய்தி என்ன, அவருடைய உரையிலிருந்து கிடைக்கக்கூடிய செய்தி என்னன்னா, அவர் இந்த நிகழ்ச்சி, இந்த ஒரு ஒரு கட்டுப்பாடு, இந்த ஊரடங்கு, இது அத்தனையுமே வந்து மிகப்பெரிய அளவில் ஒரு ஒரு பெரிய போராட்டத்தின் ஒரு பங்காக தான் இதுவரைக்கும் இருந்திருக்கிறது. இது இன்னும் நாம ஒரு நம்பிக்கையாக அவர் ஆமாம் நாம் எல்லாம் பெருமையளவு நாம் வந்து கட்டுப்பாட்டுகள் கொண்டு வந்து விட்டோம், தைரியமாக நாம் வந்து 21வது நாளுக்கு அப்புறம் நம்ம வந்து முழுமையாக வென்று வெளியே வந்து விடுவோம் என்ற ஒரு உற்சாகத்தை நான் வந்து பிரதமருடைய உரையில் எதிர்பார்த்தேன். அது உரையில் அவரிடம் உரையில் இல்லை. அப்படின்னா என்ன, அவர் இந்த போராட்டத்தில் இன்னும் இருக்கக்கூடிய போக வேண்டிய திசையையும் தூரத்தையும் தான் அவர் வந்து தன்னுடைய இன்னைக்கு இருக்கக்கூடிய உரையில் அவர் சொன்னார். அப்போ அந்த தூரத்திற்கு, அந்த திசைக்கு அவர் காண்பிக்க வேண்டிய ஒரு மக்களை இட்டு செல்ல வேண்டிய அவசியம் ஒன்று இருக்கிறது. அந்த உரை முழுசுமே அந்த ஒரு உள்ளார்ந்து இருக்கக்கூடிய அந்த செய்தி தான் மிக முக்கியமாக நான் பார்க்கிறேன். திரு வெங்கடேஷ், ஒரு மிக நீண்ட ஒரு பயணம் இருக்கிறது, அதற்கு ஒரு 10 நாளை கடந்திருக்கும், பாதி கிணற தாண்டி இருக்கும், அதற்கு மீண்டும் மக்களை தன்னம்பிக்கையுடன் எடுத்து செல்வதற்கான ஒரு உரையாக இதை பார்க்கிறீர்கள் அப்படின்னு சொல்றீங்க. இந்த மொபைல் போனே வெளிச்சத்தை காட்டுவது, 9 ஏப்ரல் ஞாயிறன்று 9 நிமிடங்கள் உங்கள் தொலைபேசியில் அல்லது உங்களுடைய கையில் இருக்கக்கூடிய கைபேசியிலிருந்து மின்விளக்குகளை எரிய விடுவது போன்ற செயல்கள் அப்படிங்கிறது எதை காட்டுவதற்காக, அதைத்தான் சோதனை முயற்சியா அப்படிங்கிற ஒரு கேள்வி அவர் முன்வைக்கிறார். இல்லங்க, நான் திருப்பி திருப்பி சொல்றேன், அது நீங்கள் தனித்து இல்லை, நீங்கள் வந்து உங்களை நீங்கள் ஒரு ஒரு என்ன சொல்றது, ஒரு நாட்டினுடைய ஒரு பகுதியாகத்தான் இருக்கிறீர்கள் என்று உணர்த்துவதற்கான ஒரு சமிஞ்சை. அது ஒன்றும் சின்ன விஷயம் தான், அது ஒன்றும் ஒரு பெரிய அளவில் ஒரு என்ன சொல்றது, ஒரு ஒரு அப்படியே கொரோனா லாஸ்ட் டைம் சொன்னாங்க கைத்தட்டினா கொரோனா ஓடி போயிடுமான்லாம் கிண்டல் பண்ணாங்க, அப்படி இல்லை, அது வந்து வேற ஒரு சமிஞ்சை. அந்த சமிஞ்சையை தான் வந்து இன்னைக்கும் பிரதமர் சொல்லுகிறார். இந்த ஊரடங்கே ஒரு சமிஞ்சை இல்லையா, மக்கள் ஒன்றிணைந்து தங்களுடைய வீடுகளுக்குள்ளே இயல்பு வாழ்க்கையெல்லாம் விட்டுவிட்டு வீடுகளுக்குள்ளே முடங்கி இருக்கிறார்கள், இதை 10வது நாள் வரைக்கும் வெற்றிகரமாக முன்னெடுத்திருக்கிறார்கள் அப்படின்னு பிரதமரே சொல்றாரு. இது ஒரு சமிக்கை இல்லை, இதை தாண்டி என்ன சமிக்கை தேவைப்படுகிறது? நான் திருப்பி திருப்பி நாங்க எங்கேஜ் பண்ண வேண்டிய அவசியம் இருக்குங்க. இந்த நாட்டில் இந்த லட்ச கோடிக்கணக்கான மக்களை எங்கேஜ் பண்ண வேண்டிய அவசியம் ஒன்று இருக்கிறது. இங்க நாட்டினுடைய ஒரு முறையில திருப்பி திருப்பி நாம பூஸ்ட் பண்ண வேண்டிய அவசியம் இருக்கிறது. இந்த நாட்டில் நீங்க ரொம்ப சுலபமாக நீங்கள் வந்து எல்லா விதமான வருத்தங்களுக்கும் நீங்க சொல்லக்கூடிய இந்த மன இறுக்கத்துக்கும் ஆட்படக்கூடிய எல்லா வாய்ப்பும் இருக்கிறது. அப்போ இதிலிருந்து நாம் ஏதேனும் ஒரு வகையில் நம்மை நாம் வந்து ஒருத்தரை நம்ம தோல் கொடுத்து கொண்டு நம்ம சகோதரத்தோடும் இருக்கிறோம் என்பதை சொல்வதற்கான ஒரு பகுதியாக, ஒரு சாராம்சமாக அல்லது ஒரு முன்னுரையாக இருந்திருக்கலாம். இதை தாண்டி இங்கு நாம் எதிர்கொண்டு கொண்டிருக்கக்கூடிய சவால்கள் எவ்வளவோ இருக்கிறது. ரவிக்குமார் குறிப்பிடக்கூடிய விஷயங்கள்லாம் இருக்கு. இதை ஒரு பிரதமராக கருத்தில் கொண்டு இன்று பேசியிருக்க வேண்டுமா அப்படிங்கிற எதிர்பார்ப்பு தானே நிஜத்துல இருக்கிறது. மக்களும் அதைத்தானே எதிர்பார்க்கறாங்க. திருப்பி திருப்பி சொல்றாங்க, நீங்க அவர் என்ன பேசணும்னு நீங்க விரும்புறீங்களோ, நான் விரும்புறேன் என்பதெல்லாம் வேறு, அவர் என்ன விரும்புறார் என்பது மிக முக்கியமானது. இன்னைக்கு அவர் முக்கியமா விரும்பக்கூடியது இந்த போராட்டத்தில் அடுத்து இன்னும் ஒரு 11 நாட்களை நீங்கள் கொண்டு போக வேண்டும் என்றால் அதற்கு எப்படிப்பட்ட ஒரு முயற்சியை இந்த மக்கள் மத்தியில் கொண்டு வர வேண்டும், அவர்களை இன்னும் எவ்வளவு தூரம் உத்வேகப்படுத்த வேண்டும், வேகப்படுத்த
பயன்படுத்த வேண்டும், அவர்களுக்கு என்ன விதமான நம்பிக்கையை வழங்க வேண்டும் என்ற ஒரு பார்வையிலிருந்து தான் அவர் இந்த முழுசான பேச்சை வந்து இன்னைக்கு வழங்கியிருக்கிறார். அப்போ நாம அவருடைய செய்தியில இருக்கக்கூடியதை விட்டுட்டு அவர் சொல்லாததெல்லாம் நாம் திருப்பி திருப்பி பேசிக் கொண்டிருப்பதுல என்ன பிரயோஜனம்? இல்லை, எதை சொல்லி இருக்க வேண்டும் மக்களுக்கு? உண்மையில் அந்த ஒரு அவருடைய பார்வையிலிருந்து இன்றைக்கு இந்த மக்களுடைய ஒரு முறையில பூஸ்ட் பண்ண வேண்டிய அவசியம் இருக்கிறது. அடுத்த 20-11 நாட்களை நீங்கள் வந்து ஒரு கடத்த வேண்டிய அவசியம் இருக்கிறது, அதை கொண்டு போக வேண்டிய அவசியம் இருக்கிறது என்னும் பொழுது அப்படிப்பட்ட ஒரு பார்வையோடு அந்த கருத்தை அவர் தெரிவிக்கிறார். சோ மக்களுக்கு தன்னம்பிக்கை ஊட்டுவதுதான் முதல், அதை கருத்தில் கொண்டு மட்டும்தான் இந்த உரை, மற்றதெல்லாம் சமாளித்துக் கொள்ளலாம் அப்படிங்கிற ஒரு சாரத்திலிருந்து அவர் பேசியிருப்பார். சரி, நான் திரு ராதாகிருஷ்ணன் உங்களுடைய அவருடைய கேள்வி, அவர் நிறைய விஷயங்களை சொன்னாரு. குறிப்பா இது வந்து 11 நாள்ல கடந்துட்டோம், 11 நாளுக்கு எடுத்து வைக்க போறோம். இந்த 10 நாட்களை எவ்வளவு வெற்றிகரமாக கடந்திருக்கிறோம், இன்னும் நாம் செல்ல வேண்டிய தூரம் மிக தொலைவில் இருக்கிறது, இதை வெற்றிகரமாக நகர்த்த வேண்டும் என்பதற்கான ஒரு தன்னம்பிக்கையின் உரையாகத்தான் இதை அவர் பார்க்கிறார் என்று கூறுகிறார். இல்ல, தன்னம்பிக்கையை விட என்ன நடக்குதுன்னு பாத்தீங்கன்னா, ஃபேக் நியூஸ். இந்த ஒரு நிகழ்ச்சியிலேயே வந்து ஒரு மணி நேரத்துக்குள்ளால ரெண்டு வகையான ஃபேக் நியூஸ் வந்து இங்க பரப்பப்படுகிறது. ஒண்ணு வந்து இந்தியாலதான் இவ்வளவு பெரிய ஒரு லாக்டவுன் நடந்திருக்கு, வேற எங்கேயுமே நடக்கலன்னு. ஏங்க, சீனாவை பத்தி தெரியலையா? சீனாதான் முதல் கட்டமாக லாக்டவுன் தான் வழி என்று நாங்க உலகத்துக்கு உணர்த்திய நாடு, அதை வந்து நம்மளோட பாப்புலேஷன் இருக்கிற ஒரு நாடு, இதை கூட தெரியாம வந்து பேசிக்கொண்டிருக்கலாமா? இது மாதிரி ஒரு ஃபேக் நியூஸ் எதுக்கு பரப்புறாங்க? ரெண்டாவதாக, இந்தியாலதான் முதல் கட்டமாக நம்ம வந்து டாக்டர்ஸையும் செவிலியர்களையும் எல்லாம் வந்து கொண்டாடினோம் என்ற ஒரு கருத்து உயரப்பட்டது. இதுதான் உலகம் பூரா பண்ணிக்கொண்டிருந்த ஒரு நிகழ்வு தான். ஸ்பெயின்ல, இத்தாலியில, அர்ஜென்டினால, பல இடங்களில், யூரோப்ல, ஐரோப்பியால, எல்லா இடத்துலயும் பகிர்ந்து கொண்ட விஷயத்துக்கு பிறகுதான் இந்தியாவுக்கு வருகிறது. அதனால இது வந்து இந்தியாதான் உற்று நோக்கி கொண்டிருக்கிறது உலகமே என்று சொல்றது, ஏனென்றால் முதல் கட்டமாக நாம தான் உலகத்திலேயே இரண்டாவது அதிகமாக இருக்கின்ற பாப்புலேஷன் நம்மளுக்கு தான். இப்ப உலகத்துக்கு ஒரு கான்பிடன்ஸ் என்ன வந்திருக்குன்னா, சைனா நிச்சயமாக அதை கட்டுப்படுத்திக் கொள்ளும் என்ற அந்த கான்பிடன்ஸ் வந்து உலகத்துக்கு வந்திருக்கு. ஆனா இந்தியா கட்டுப்படுத்திக் கொள்ளுமான்னு பாத்தீங்கன்னா நிச்சயமாக கிடையாதுன்ற நிலை தான் இருக்காங்க. திரு ரவிக்குமார் சொன்னது போல, எத்தனை டெஸ்ட் பண்ணிருக்கீங்க? டெஸ்ட் பண்ணாதுல 10% பாசிட்டிவ் வந்து தமிழ்நாட்டுல, கேரளா தான் இருக்கிறதுலயே அதிகமா டெஸ்ட் பண்ணிருக்காங்க, அவங்க கூட பெரிய அளவுல டெஸ்ட் பண்ணல. நான் என்ன சொல்றேன், இந்த ஆன்டிபாடி டெஸ்ட் ஆச்சு நீங்க பண்ணலாமே, அதுல பாசிட்டிவ் வந்த பிறகு நிச்சயமாக நீங்க பிசிஆருக்கு வேணா மாத்திக்கொள்ளலாம், இல்லை என்றால் அவங்களை வந்து ஐசோலேட் பண்ணிக்கொள்ளலாம். அதை தவிர ஸ்கிரீனிங் 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 என்று இங்க ஒரு போங்கு நடந்து கொண்டிருக்கிறது. அதாவது ஒண்ணும் இல்ல, ஒரு டெம்பரேச்சர் அந்த இழக்கிற மெஷினை வந்து உங்க நெத்தியில வச்சு அடிச்சுட்டு, ஓ கரெக்டா இருக்குப்பா, நீங்க வீட்டுக்கு போயிடலாம் என்ற அந்த ஸ்கிரீனிங் என்ற அந்த போங்கு இருக்கிறது. அதை தவிர என்ன செய்து கொண்டிருக்கிறீர்கள்? ஜனவரி அதே உங்க இறுதி கருத்தாக எடுத்துக்கிறேன். மருத்துவரை இப்போ உங்க ரெண்டு பேரும் பேசின விஷயங்களை கேட்டிருப்பீங்க. இங்க பரிசோதனை ஆய்வகங்கள் அமைக்கப்பட வேண்டும், அதே போல பரிசோதனைக்காக எடுத்துக்கொள்ளப்பட்டிருக்கக்கூடிய அந்த நடவடிக்கைகள் எல்லாமே ஒரு விமர்சன பார்வை இருக்கு. ஒரு மருத்துவரா நீங்க அதை எப்படி பாக்குறீங்க? So there is no doubt, இன்னும் நிறைய டெஸ்ட் பண்ணணும் அப்படிங்கிறதுல எந்த விதமான மாற்று கருத்தும் கிடையாது. ஸோ அதற்கான டெஸ்ட் கிட்ஸ் அவைலபிள் இருக்கிறப்போ இன்னும் ஜாஸ்தி பண்ணிக்கலாம், இட்ஸ் நாட் ப்ராப்ளம். இந்த ஆன்டிபாடி டெஸ்ட்டுங்கிறது வந்து இப்போ ரீசெண்டாக ஐசிஎம்ஆர் ஹேஸ் ரெக்கமெண்டட், இன்னும் அதோட ஃபைனல் முடிவு வரல, இன்றைக்கி சொல்கிற மாதிரி தான் படித்தேன் நான். அதோட ஃபைனல் டெசிஷன் இன்றைக்கி தான் சொல்ல போகிறாங்க. அந்த ஆன்டிபாடி அப்படிங்கிறதும் வந்து அகெயின் இட்ஸ் அ ஸ்க்ரீனிங் டெஸ்ட் தான். அது வந்து கண்டிப்பாக அது இருந்தால், ஆன்டிபாடி இருந்தால் கண்டிப்பாக கொரோனா இருக்குது இல்லை அப்படிங்கிறது சொல்ல முடியாது. நம்ம ஆன்டிபாடி டெஸ்ட் பண்ணாலும் ஆர்டிபிசிஆர் அப்படிங்கிற டெஸ்ட் பண்ணால் தான் நம்ம கன்ஃபார்ம்டாக சொல்ல முடியும். பட் இட் இஸ் அ ஸ்க்ரீனிங் டூல், ஜஸ்ட் டெம்பரேச்சர் மட்டும் பார்க்காம ஆன்டிபாடி டெஸ்ட்டும் பண்ணால் அது ஒரு கூடுதல் ஒரு கன்ஃபர்மேஷனாக இருக்கும், அவ்வளோதானே தவிர கண்டிப்பாக கொரோனா இருக்குது இல்லை அப்படிங்கிறது ஆர்டிபிசிஆர் அப்படிங்கிற டெஸ்ட் பண்ணாமல் சொல்ல முடியாது. பட் ஆஸ் டிஸ்கஸ் பண்ண மாதிரி நம்ம சோஷியல் டிஸ்டன்சிங் அப்படிங்கிறத நம்ம ஃபாலோ பண்ணோம்னா இது வந்து ஃபர்தராக ஸ்ப்ரெட் ஆகாமல் நம்ம ப்ரிவெண்ட் பண்ணிக்கலாம். டெஸ்ட் கிட்ஸ் அவைலபிலிட்டி இன்னும் ஜாஸ்தி பண்ணணும் அப்படிங்கிறதுல எந்த விதமான மாற்று கருத்தும் கிடையாது. இது வந்து உலக நாடுகளே இதை பற்றி நம்ம ஐ மீன் நிறையா சஃபர் ஆகிட்டுருக்கு. ஸோ அவைலபிலிட்டி பொறுத்து நம்ம டெஸ்டிங்கும் இன்க்ரீஸ் பண்ணணும். டெஸ்டிங் இன்க்ரீஸ் பண்ணி சோஷியல் டிஸ்டன்சிங் ப்ராக்டிஸ் பண்ணணும், மற்றபடி மற்ற ஹைஜீனிக் ப்ராக்டிசஸ் ஃபாலோ பண்ணால்
இந்த தொற்று நோயிலிருந்து நம்ம மீண்டு வரலாம் அப்படிங்கிற நம்பிக்கை மருத்துவரா எனக்கு இருக்கு. நிச்சயமா நன்றி. அதே போல தற்போது மருத்துவரும் அதே போல விமர்சன பார்வையிட்டும் பரிசோதனை நிலையங்கள் இது தொடர்பான சோதனைகள் அப்படிங்கறத இன்னும் அதிகப்படுத்த வேண்டும், அது தொடர்பான முடிவுகளை வெளிப்படைத்தன்மையோடு தெரிவிக்க வேண்டும் அப்படிங்கிற பல்வேறு கருத்துக்களை தெரிவிச்சுங்க. இந்த அமர்வில் இணைந்த உங்கள் நால்வருக்கும் நன்றி. மீண்டும் ஒரு நிகழ்ச்சியில் உங்களை சந்திக்கிறோம். இணைந்திருங்கள். இது நியூஸ் 18 தமிழ்நாடு. படுத்துதல்